பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அதிகாலை மாரடைப்பு காரணமாக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், தற்போது உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ள காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, நேற்று இரவு சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று அதிகாலை அவரது உயிர் மண்ணுலக விட்டு பிரிந்தது. இந்த தகவலை மயில்சாமியின் மகன் அன்பு மயில்சாமி உறுதிப்படுத்தினார். இவர் வந்து திரைக்கு அறிமுகமானது ஆனது வந்து தாவணி கனவுகள், கண்ணீராசி போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவர். கமலின் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் மெக்கானிக் கமலின் நண்பராக ஒருவராக நடித்து திரை உலகில் மிகப்பெரிய பெயரை பெற்றிருந்தார். அதன் பின் நூற்றுக்கணக்கான படங்களில் காமெடி பாத்திரத்தில் நடித்து அசித்தினார். ரஜினி, கமல் தொடங்கி இன்றைய இளம் நடிகர்கள் வரை ஏராளமான நட்சத்திரங்களுடன் நடித்துள்ளார். கடைசியாக தான் நடித்த படத்தின் டப்பிங் பணி கூட முடித்து விட்டு வந்தார். ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை பெற்றுள்ள இவருக்கு கடந்த டிசம்பரில் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த நிலையில் இவரின் திடீர் மறைவு திரையுலகத்தின் மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், தற்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. தற்போது சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த காமெடி நடிகரின் உடலானது தற்போது வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மயில்சாமி இறந்தது இந்த திரையுலகிற்கு கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 1985 முதல் தற்போது வரை நடித்திருக்கிறார் இவர். 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். முன்னணி நடிகரான ரஜினி, கமல், விஜய் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார். அதே போன்று அரசியல் சமூக செயல்பாட்டிலும் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் பொதுமக்களிடம் நன்பெயரும் பெற்றிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த திரையுலகம் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையும் இவரது இழப்பு வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதத்தில் கூட இவருக்கு அறுவை சிகிச்சையானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது இன்று காலை அவருக்கு திடீரென கோளாறு ஏற்பட்டதை அடுத்து இந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இவர் உயிரானது பிறந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த உடலானது வைக்கப்பட்டு தற்போது வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவர் வீடு இருக்கும் அதாவது சாலி கிராமம் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த காமெடி நடிகரானவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இதனால் இவருக்கு சிறந்த நற்பெயரானது இருந்திருக்கிறது. இந்த இவர் இழப்பானது திரையுலகம் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இவரை காண ஏராளமான நடிகர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவருடன் பயணித்த சக நடிகர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் இவரை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் இவரது உடலானது அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. குமார், இப்போது உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி சடங்கு எப்போது நடைபெறும் என்பதற்கு குறித்து தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? இவர் சொந்த வீடானது இந்த சாலி கிராமம் பகுதியில் இருக்கிறது. இன்றைய தினம் இவரது இறுதி சடங்கானது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இவர் ஒரு திரைப்பட நடிகர் பிரபலமான என்றால் இவர் உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகம் காண்பதற்காக வைக்கப்பட உள்ளது. இதனால் இன்று மாலை அல்லது நாளை இறுதி சடங்கு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் ஏறக்குறைய இவர் 100 மேற்பட்ட திரைப்படங்கள் நடத்தியிருக்கிறார். பொதுமக்களிடம் நற்பெயர் பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக இவருக்கு ஏராளமான ரசிகர்களும் உண்டு. அதனால் காமெடி உலகில் இவருக்கென தனி கதாபாத்திரத்தை உண்டாக்கி இவர் நடித்திருந்து வந்ததன் காரணமாக இவருக்கென தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. அதே போன்று சன் தொலைக்காட்சியில் கலக்கப்போகுதியாறு உள்ளிட்ட இதிலும் இவர் செயல்பட்டு சிறந்த நடிகராக திகழ்ந்திருக்கிறார். தொடர்ந்து இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பதன் காரணமாக இவரது உடல்
ரசிகர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அதன் பின்பே இவரது இறுதி ஊர்வலமானது நடைபெறும். அதிகபட்சமாக நாளை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அவரது உறவினர்கள் இது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள். இறுதி சடங்கு இன்றையா அல்லது நாளையா என்பது குறித்து திரையுலகினர் நடிகர் மயில்சாமிக்கு நடிகர் மயில்சாமி மறைவிற்கு ரசிகர்கள் மற்றும் உறவினர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது ட்ரம்ஸ் மணி கூறியிருக்கும் கருத்தை பார்க்கலாம். ஷாக்கிங் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. என் ஃப்ரெண்டு மயில்சாமி, நாங்கள் சிவராத்திரி மீட் பண்ணுவோம். எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் எனக்கு ஃபோன் அடித்து சிவராத்திரியா அன்னைக்கு வந்துருங்கண்ணே. இந்த வாட்டி அவர் எனக்கு வந்து நம்ம வண்டலூர் ஜூ பக்கத்தில் அந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. அங்கே கூட்டு போயிட்டு நான் அவரோட இருந்து எனக்கு அவர் மைக்கு பிடிச்சி அவர் ஓம்காரம் சொல்லி நான் வாஸ்து ரொம்ப ஜாலியாக இருந்தார். நான் கடைசியாக நான் திருவாமியூர் போகிறேன் மருதீஸ்வரர் கோயிலுக்கு. மயில், நானும் வரேண்ணே. இல்லை மயில், நீ வீட்டுக்கு போ, நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. அப்புறமா நான் அங்கே போயிட்டு நீ வராத, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்போ சொன்னார், அண்ணே இந்த கோயிலுக்கு வந்து நான் விவேகை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், உங்களையே கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு அடுத்து ரஜினி சாரை வந்து அவர் வந்து அவர் கையாலேயே இந்த லிங்கத்துக்கு பால் ஊற்றணும், அவர் எனக்கு அதுதான் ஆசைன்னு என்கிட்ட சொல்லிட்டுருக்கார் காரில். ஆனால் இந்தமாரி ஒரு ஷாக்கிங் மயில் எங்களை விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போவாருன்னு. வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன், குட் பர்சன் அண்ட் கைண்ட் அண்ட் கஷ்டம்னா எனக்கு தெரியும். ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவன் மயிலுடைய ஆத்மா சாந்தியடையும். ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரியாதும் அவர் நம்மளை எல்லாரும் விட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு மோட்சம் அவருக்கு. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக பேசின வார்த்தை எங்கிட்ட ஃபோனு நான் அனுப்பிச்ச மெசேஜ். மயில்சாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நீங்கள் இன்றைக்கி டெம்பிளில் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே. பிக் ஷாக். அண்ட் இஸ் அ கிரேட் என்டர்டைனர். அண்ட் பாலு சாரோடலாம் நாங்கள் யூஎஸ் லண்டன் எல்லாம் போயிருக்கோம். நல்ல மெமிக்ரி பண்ணுவார். இஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி குட், வெரி ஹெல்பிங் நேச்சர். ஏதாச்சும் திருவண்ணாமலை இந்த கோயில் சம்மந்தம்னா எனக்கு கூப்பிட்டு அண்ணா நீங்கள் வந்து வாசிங்கண்ணே. நான் மயிலுக்கு கூப்பிட்டா கோயில் விஷயத்தினால மயிலுக்கு கூப்பிடும் போதெல்லாம் போய் வாசிடுவேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நாங்கள் வந்து, ஐ எம் ரியலி பிக் ஷாக். ஐ கண்டோலன்ஸ் டு மை ஃபேமிலி. ஆமாம், அவர் சொன்னார் அவர் அந்த கோயிலுக்கு வந்து ரஜினி சார் கூட்டு வரணுன்னு. இன்னைக்கு என்கிட்ட சொல்கிற விவேகை கூப்பிட்டு வந்தேன் நான், எல்லாரையும் நீங்களே வந்துட்டீங்க, ரஜினி சாரை வந்து கூப்பிட்டு அந்த கோவிலில் அதுதான் நான் காசுன்னுனார். அது நடக்கும்ப்பா, ஏன்னா அவரும் ஒரு சிவன் பக்தர் தானே. பெரிய இழப்பு. ஒரு நல்ல ஒரு காமெடியன், ஒரு நல்ல ஒரு அதுவும் எம்ஜிஆர்னா அவருக்கு ரொம்ப உயிர். அது இன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ், நேற்று காலையில் என்னுடைய ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு வேஷ்டி இந்த துண்டெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு. அண்ணா நீங்கள் அப்படியே கலைஞர் மாதிரி இருக்கிறீங்கண்ணே, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து நீங்கள் இது பண்ணுங்கண்ணே. அப்போ நான் சிரித்து ஒரு இது அனுப்பிச்சேன் நான் அவருக்கு. ஸோ ஈஸ் யா வி லாஸ்ட். மறக்க முடியாது. எங்கே என்னுடைய மறக்க முடியாதது வந்து அமெரிக்கன் கான்சுலேட்டில் நாங்கள்லாம் விசாக்காக போகணும், எஸ்பி பாலசுவாமி சார் இதுக்கு. அப்போ நான் மயில் நாங்களாம் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ வந்தது, என்னை கேட்டாங்க, நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன், ஐ மீன் ட்ரம்மர். மயில்சாமி கூப்பிடும்போது அவன் கேட்குறான், வாட் இஸ் மிமிக்ரி, ஹவ் வில் கன் யூ ஜஸ்ட் டூ சம்திங்னு.
மயில்சாமி இம்மிடியட்டாக அந்த ஸ்பான்டேனியஸ் எனக்கு வந்து ஆடியன்ஸ் வேணும்னு கேட்டேன். ஆடியன்ஸ் வேணும்னே அவன் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான் எல்லாரும் வந்தாங்க. மயில்சாமி நம்பியார் மாதிரி பேசி அவனை திட்டி எல்லாரும் சிரிச்சு கை தட்டி இது பண்ணாங்க. அவன் உடனே ஸ்டாம்ப் கொடுத்தான் அமெரிக்கா சாங்ஷன். அது மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். அதுபோல் நிறைய எங்கள் டூரில் ரொம்ப பி ரியலி பிக் லாஸ். மை கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலி. பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி காலமானார். மாரடைப்பால் தனியார் மருத்துவமனையில் அவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய உடல் தற்போது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.